அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே கே நகர், சென்னை. இனியவ இன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பிசிஓஎஸ் பிரச்சனை எப்படி இன்னைக்கு பரம்பரை நோயாக மாறிட்டு இருக்கு, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வந்து. இந்த சினைப்பை நீர்கட்டிங்கிற பிசிஓஎஸ் வந்து நமக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 10-15 வருஷமா நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ஒரு 2-3 வருட காலத்துல தான் நிறைய பேர் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இன்னைக்கு இதை பத்தி பேசினாதான் அடுத்த ஒரு 20 வருடம் கழித்து நம்ம பெண் குழந்தைகள் தாய்மார்களாக மாறும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்காம இருக்க முடியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெண் 20-21 வயதுல வந்து அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கு. அப்போ அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஒரு 21 வயதுல அவங்களுக்கு திருமணம் ஆகுது. பிசிஓஎஸ் இருந்தாலும் கர்ப்பம் ஆக முடியும். அந்த பெண் 21 வயதுல வந்து கர்ப்பம் ஆகுறாங்க, பிசிஓஎஸ் பிரச்சனையோடவே கர்ப்பம் ஆகுறாங்க. அப்போ என்ன ஆகுது, கர்ப்பமாகி ஒரு 3-4 மாதம் கழித்து அவங்க ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு மைல்டாக அதிகரிக்கிற மாதிரி இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூடுற மாதிரி இருக்குது. ஒரு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் வந்து ஜிடிடி வந்து பண்ணி பார்க்குறாங்க, ரத்த சர்க்கரை எந்த அளவுக்கு ஏறுது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, டயக்னோசிஸில் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், குழந்தை பெறக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு வரக்கூடிய ஒரு சர்க்கரை நோய். இப்போ கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் ஒரு 3-4 மாதத்தில் அந்த பெண்ணை பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ மருத்துவர்கள் மாத்திரைகளையோ அல்லது இன்சுலின் ஊசிகளையோ பரிந்துரைக்கிறாங்க. அந்த பெண் உணவு கட்டுப்பாடோட அந்த உணவு முறைகளையும் மருந்துகளையும் யூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம உணவு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சமாக சுகர் ஏறும் பொழுது அது குழந்தையை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். குழந்தை ஆரோக்கியமாக இருந்தாலும் குழந்தையினுடைய உடல் எடை மட்டும் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மேக்ரோசோமியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாயினுடைய உடல் எடையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேரும் பொழுது என்ன ஆகுது, அடுத்த காம்ப்ளிகேஷன் வந்து நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்பு இல்லாமல் கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை மூலியமாக மட்டும்தான் குழந்தை பெற்றெடுக்க முடியுங்கிற ஒரு நிலைக்கு தாய் வந்து தள்ளப்படுவாங்க. ஓகே, டெலிவரியும் நடந்துருது, குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறக்கும் பொழுதே அதிக உடல் எடை, 4 கிலோ 4.5 கிலோ இந்த மாதிரி ஒரு உடல் எடையோட பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ அந்த குழந்தை வளருது, நாளடைவில் அந்த பெண் குழந்தை வந்து வெயிட் கம்மி ஆகிட்டே வருவாங்க. பட் இந்த சைல்டு பிறக்கும் பொழுது இருந்த உடல் எடை பெருக்கம், தாய்க்கு கர்ப்பகாலத்தில் இருந்த சர்க்கரை நோய், இதெல்லாம் சேர்ந்து அந்த பெண் குழந்தைக்கு ஒரு 8-9 வயது ஆகும் பொழுது உடல் எடை அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா உணவு முறைங்கிறது இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, நமக்கு கிடைக்காதது, நம்ம சாப்பிடாதது நம்ம பெண் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கறதும் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைங்க வந்து ஒல்லியாக இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஹெல்த்தியாக இருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கறது இல்லை. இன்றைக்கி எங்கிட்ட கிளினிக் வரக்கூடிய நிறைய தாய்மார்கள் வந்து, டாக்டர் என் பொண்ணு சாப்பிட்றது இல்லை, ஒல்லியாகவே இருக்கா, அவள் வெயிட் போடணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ நான் வந்து சொல்வேன், அவளை ஹெல்த்தியாக இருக்காளா, நல்லா ஓடி ஆடி விளையாடுறாளா, ஆக்டிவாக இருக்கிறாளா, அந்த மாதிரி மட்டும் பாருங்கள். உடல் எடையை அதிகரிக்கணும்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய தாய்மார்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, நிறைய சிக்கன் நான்வெஜ் கொடுக்கறது, ஏன்னா நீங்கள் ஒல்லியாக இருக்கா இல்லையா, அதனால் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவள் கொஞ்சம் வெயிட் போட்டுருவா அப்படிங்கிறது தாய்மார்களுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 7-8 வயதுங்கும் பொழுது இந்த மாதிரியான உணவு முறைக்கு அந்த பெண் குழந்தை தள்ளப்படும் பொழுது 9-10 வயதிலேயே பருவ வயதை அடையிறான். ஸோ ஒரு பருவம் அடையக்கூடிய வயதுங்கிறது 13 வயதுங்கிற மாதிரி இல்லாமல் 9-10 வயதுலேயே ஃபர்ஸ்ட் மெனார்க்னு சொல்லக்கூடிய ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நிலை பெண் குழந்தைக்கு ஏற்படும். இப்போ அந்த பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுறா, 10 வயதில் ஏஜ் அட்டன் பண்ணுறா. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் வரைக்கும் பீரியட்ஸ் வந்து வரவே வராது, ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணதோடு நின்றுடும். ஒரு வருடம் கழித்து திரும்பவும் வந்து 2வது முறை அந்த பெண் வந்து பூப்படையும் பொழுது ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி செகண்ட் மெனார்க்னு சொல்கிறோம். ஸோ அந்த பீரியட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இர்ரெகுலராக ஆரம்பிக்கும்.
இந்த மாதிரி இர்ரெகுலாரிட்டி இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு படிப்பில் கவனம், அம்மா அப்பா கொடுக்குற ஸ்ட்ரெஸ், டீச்சர்ஸ் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு இருக்கும். 13 வயதில் போய் நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்காக ஒரு டாக்டரை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் பெண் குழந்தைய காட்ட மாட்டோம். அப்போ என்னாகும், ஒரு 15 வயது 10th ஸ்டாண்டர்ட்னு எடுத்து வைக்கும் பொழுது அடுத்த கஷ்டம் அந்த பெண் குழந்தைய துரத்த ஆரம்பிக்கும். மன அழுத்தம், கூடவே நிறைய ஸ்ட்ரெஸ்லால நிறைய சாப்பிட்றது, நைட் 12 வரைக்கும் படிக்கிறது, காலையில் மறுபடியும் 3 எந்திரிச்சு படிக்கிறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவு முறை மாற 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 அந்த பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு காலேஜ் லெவல் வரைக்கும் போயிடுவாங்க. அப்பையும் மருத்துவரை போய் பார்த்து அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இருக்காது. ஏன்னா காலேஜ் வந்து வெளியே போய் ஒரு மெடிக்கல் காலேஜோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை ஒரு சிஏ படிக்கோ வெளியூர்களுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி அந்த உணவு முறைக்கு தான் அவங்க அடாப்ட் ஆகிக்கணும். மனநிலையும் சீராக இருக்காது, உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்காது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் நல்லபடியாக இருக்காது, உடற்பயிற்சிக்கும் நேரம் கிடையாது. ஸோ அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸோடய 24-25 வயது கடந்து வேலை பலு எல்லாம் முடித்து அந்த பெண் குழந்தைக்கு வரன் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஓகே, இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்போதைக்கு ஏதோ ஒரு மருந்து மாத்திரைகளை கொடுத்து பீரியட்ஸை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு திருமணம் அப்படிங்கிற ஒரு இது பந்தத்துக்குள்ளே அந்த பெண் குழந்தை போவா. போன பிறகு 25 வயது ஆகும். அப்போது ஒரு 27 வயது வரைக்குமே வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் வந்து தாய்மை அடையிறதுங்கிறது உடனே வேண்டாம், எவ்வளோ வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வயதில் திருமணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, 30 வயது திருமணம் ஆயிருந்தால் கூட இன்னும் 2 வருடம் கழித்து தான் நாங்கள் குழந்தை பாக்கியம் அடையிறதுக்கு ட்ரை பண்ணுவோங்கிற மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி அந்த பெண் தாய்மை அடையணும்னு ஒரு 27-28 வயது ஆகும் பொழுது ட்ரை பண்ணும் பொழுது தான் தெரியும் அந்த பெண்ணினுடைய கருமுட்டை வங்கியில் கருமுட்டை குறைவாக இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது? ஒரு தாய் 20-21 வயதில் தன்னுடைய பிசிஓஎஸை சரி பண்ணாமல் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை இன்னைக்கு மறுபடியும் தன்னுக்கே குழந்தை பாக்கியம் அடையிறதுக்கான வாய்ப்பு தள்ளி போகிறத உருவாக்கிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த 1980s பிசிஓஎஸ் இருந்துச்சாங்கன்னா கண்டிப்பாக இருந்தது, ஆனால் அப்போ தாய்மை அடையக்கூடிய வயது 21-22 வயதாக இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது, தாய்மை அடையக்கூடிய வயது 27-28 மாறும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்படுறாங்க. ஸோ பிசிஓஎஸ் எப்படி ஒரு பரம்பரை நோயாக மாறிக்கிட்டு இருக்குங்கிறத சமுதாயத்தில் இருக்க பெண்கள் நம்ம இன்னைக்கு உணர்ந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை வருங்காலத்தில் இல்லாமல் பாதுகாக்க முடியும். அப்படின்னா நாங்கள் பெண் குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும், அதை வளர்த்துறதே ஒரு சவாலாக இருக்குன்னா, குழந்தை ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்துங்க, வெள்ளை சர்க்கரை கொடுக்கறதை நிறுத்துங்க, சிறுதானிய உணவுகள், கீரை வகைகள், நிறைய ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரியான உணவுகளை கொடுங்க, சுண்டை வற்றல் உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரெகுலராக ஒரு டம்ளர் மோர் கொடுங்க, கருவேப்பிலையை ரெகுலராக உணவில் சேர்த்திக்கோங்க. கூடவே பெண் குழந்தைகளுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம், படிப்பு மட்டுமே கவனம் அப்படின்னு பெண் குழந்தையை வளர்த்தாமல் ஒரு அரை மணி நேரம் சிறு சிறு யோக பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் கண்டிப்பாக அந்த பெண் குழந்தைகள் செய்யணும். அதுதான் அவங்களுடைய வருங்காலத்தை பாதுகாக்கக்கூடியதாக அமையும். ஸோ உணவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனம் தேவை, உடற்பயிற்சியிலையும் கவனம் தேவை. இன்றைய தாய்மார்களாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வருங்காலத்தில் அவங்க பெண் குழந்தைகள் தாய்மை அடையிறதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி பாதுகாத்துக்கணுங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம், பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.